ஹாய், நான் உங்கள் ஆலிசா பேசுகிறேன். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, மிக்ஸி தான். இது ப்ரீத்தி ஜூடியோ. உங்களுக்கு இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ சீக்கிரத்தில் வேலை முடிக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு டென்ஷனாக பசங்களுக்கு ஸ்கூல் அனுப்ப, ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சுலபமாக எல்லா வேலையும் 5 செகண்டில் முடித்து கொடுத்துரும். உங்களுக்கு இதில் 5 ஜார் கொடுக்குறாங்க, ப்ளஸ் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது வந்து நம்ம சாத்துக்குடி ஜூஸ் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன பவுல் ஒன்று கொடுக்குறாங்க. இது ஜாரில் வந்து 5வது ஜாரு, மினி ஜார். இதில் சட்னி நம்ம எது வேணால் அரைச்சிக்கலாம். ஒரு 5 செகண்டில் அரைச்சிடுது. நல்லா பார்க்க ஸ்டைலிஷாக தயாரிச்சிருக்கிறாங்க. இது ஜூஸுக்கு போடுறது, சாத்துக்குடி ஜூஸுக்குள்ளே வச்சு இது மிக்சியில் வச்சு நம்ம ஆன் பண்ணோம்னா ஜூஸ் ஃபுல்லாகவே இது ஆகிடும். உங்களுக்கு வெளியில் வந்துடும். எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே டெமோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இது தாங்க இருக்கிறதுலையே சூப்பரான ஒரு மிக்சி ஜார். இதில் வந்து உங்களுக்கு சாப்பிங், கிரைண்டிங், மாவு பிசைகிறது எல்லாமே இருக்குது. இது அவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக அரைக்கக்கூடியது எல்லாமே. இது இது ஒரு ஜாரு, இது 3வது ஜாருங்க. இது வந்து நமக்கு ஆல்ரெடி எல்லா இதுலேயுமே பார்த்துருப்பீங்க, ஜூஸ் போடுறது. இதுக்குள்ளே நம்ம ஜூஸ் போட்டுட்டு அது அந்த சைடில் வெளியே வந்துடும். உங்களுக்கு இதை கழட்டிட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாம் வெளில வந்துடும். உங்களுக்கு இதுக்குள்ளே போட்டு நம்ம எல்லாம் மூடி வச்சு கிரைண்ட் பண்ணால் உங்களுக்கு செகண்டில் ஆகிடும். உங்களுக்கு இதான் மிக்சர். இது ஒரு மாடலாக உங்களுக்கு ஒரு ஃபேன் டைப் மாதிரி சொல்லலாம், கொஞ்சம் ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கிறாங்க மாடல் இது. இதில் ஒரே கலர் தான் இருக்குது, பிளாக்கும் தெரியாமல் கிரே கலர் இல்லாமல் ரெண்டும் கலந்தப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் லைட்டு செட்டிங்கு ப்ளூ கலர் லைட் எரியுது ஆன் பண்ணால் உங்களுக்கு. இது ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா அதை ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு உங்களுக்கு கீழே ஹெவி லோட் ஆயிடுச்சுன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏர் வெளியில் வர்றதுக்காக சைடில் கொடுத்துருக்காங்க. எல்லா மிக்சிலையும் மேலே இருக்கும், இதில் கீழே வந்திருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் அது அந்த மிக்சி ஜாரோட மூடிங்க. உங்களுக்கு 2-3 வகையான மூடி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு மாற்றி போட்டு அரைக்கிறதுக்காக. இது அந்த மினி ஜாரோட மூடிங்க. இது நம்ம கை போட்டு எடுக்கக்கூடாதுன்னு அவங்களே ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு ஜாரோட மூடி, நம்ம ஜூஸ் இது பார்த்தோம் இல்லைங்க, அதோட மூடி. இது இது இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூஸரில் அடிக்கிற போது இது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாவு அரைக்கிறதுக்காக உள்ள ஜார். இது இது அதோட மூடி.
இது மாவு அரைக்கிறதுக்காக பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு மூடி, இது ஒரு குட்டி ஜார், இதுதான் அஞ்சாவது ஜார். மொத்தம் சேர்த்து அஞ்சு ஜார் கொடுக்குறாங்க. பெருசுக்கு சின்னதுக்கு நடுவில் இது ஒரு மினி ஜார். இப்போ ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து என்னென்ன பண்ணோன்ட்டு இது ஓப்பன் பண்ணும். இது லாக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் இந்த கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கப்பு அளவில் தான் நம்ம வந்து மாவு போடணும். லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம மிக்சியில் போட்டு இது பண்ணும்போது வெளியில் வரக்கூடாதுன்னு. இதில் ரெண்டு பிளேடு கொடுத்துருக்காங்க தனியாக. இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீன்ஸ், கேரட்டு, கீரை எல்லாமே துருவலாங்க. இதுதான் அந்த ரெண்டு பிளேடு. இதில் நல்லா துருவுறது, தேங்காய் துருவுறது, உங்களுக்கு கேரட்டெல்லாம் துருவலாம். இது ஸ்லைசர். ஸ்லைசர் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணும். உங்களுக்கு பஜ்ஜிக்கு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு பிரியாணிக்கு கூட சூப்பராக அந்த செகண்டில் ஸ்லைஸ் பண்ணிக்கிடும். இது வந்து பிளேடு, இது ஒரு பிளேடுங்க. இந்த பிளேடில் வந்து நம்ம கொத்துக்கறி போடுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குது. இது வந்து மாவுக்காக, நம்ம கோதுமை மைதா மாவு போட்டு பிசையறதுக்காக ஒரு இது. இது அதில் ஒரு ஸ்டாண்டு உங்களுக்கு. இது நடுவில் போட்டுட்டு தான் எல்லாமே போட முடியும் உங்களுக்கு. இது கீழே இருக்கிற இதை வந்து ஜாரை வந்து நம்ம தனியாக கழட்டிடலாங்க. ஏன்னா இது தண்ணி படக்கூடாது, அதனால் லைட்டாக அதை பாருங்கள். இது திருவுனா வந்துடும் உங்களுக்கு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வேணுங்கிற மாவை எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அந்த ஜாரில் தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது இப்படி போட்டு திருவிட்டா லாக் ஆகிடும் மறுபடியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை போட்டு அதுக்கப்புறம் பிளேட் போடணும் உங்களுக்கு. கரெக்டாக வச்சு உங்களுக்கு லாக் போடணும். லாக் போடலைன்னா உங்களுக்கு மிக்சி யூஸ் ஆகாது. கரெக்டாக இந்த கப் அளவில் ரெண்டு கப்பு நீங்கள் கோதுமை மாவு எடுத்து அரை கப் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அஞ்சு செகண்டில் உங்களுக்கு மாவு பிசைஞ்சு கொடுத்துருது. இது வந்து ஜூஸர். இதை எடுத்துகிட்டு இதில் தேவையான பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஜூஸ் வரும். இதுக்குள்ளே புளி போட்டு ஜூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதை தனியாக கழட்டலாம். இதில் ஒரு பட்டன் கட்டுறாங்க பாருங்கள். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் திருவுனீங்கன்னா அது வந்துடுது கீழே ஜாரு. பாருங்க வந்துருச்சு பாருங்க. இது வந்து புளிக்கும் வாழைப்பழ ஜூஸ் அடிக்கிறது மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. இதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஜார் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க பிளேடு. அதை போட்டு மற்ற ஜூஸ் போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இதில் லாக்கு கொடுத்துருக்குறாங்க கீழே, அதனால் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் அதில் போட்டிருக்கு பாருங்கள், சேஃப்டி லாக் இருக்கு. இதில் லாக் அன்லாக்னு போட்டிருக்கோம். அதில் போட்டு போட்டு மூடிட்டு நம்ம வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் இது வழியாக போட்டு இதை வச்சு நம்ம ஒரு அழுத்த அழுத்தினோம்னா சைடில் உங்களுக்கு ஜூஸ் வந்துடுது.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.